இப்போ இதில் வந்து என்வலப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதே ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க பண்ணும்போது பிஸ்னஸ் கார்டு மட்டும் இல்லை, என்வலப்பும் நம்ம பண்ணித்தரணும். ஸோ இப்போ என்வலப் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கனால நம்ம ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து போர்ட்ரேட்டில் இருக்கிறனால வேண்டியதில்லை, லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம என்வலப் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஃப்ரம் அட்ரஸ் வரணும், தென் டூ வந்து இங்கே வரணும். ஸோ நம்ம அவரோட என்வலப்புக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் குரூப் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து இது இதையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி குரூப் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதையும் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு தென் இதையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி குரூப். இப்போ நான் மூணு குரூப் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து காப்பி பண்ணிவிட்டேன், இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த ஆர்ட் போர்டில் பேஸ்ட். ஸோ இந்த கார்னரில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு அவரோட நேம் காப்பி பேஸ்ட். ஓகே ஃபோன் நம்பர் வேணும், அதனால் ஆக்சுவலாக அட்ரஸ் தான் இருந்தாலும் ஃபோன் நம்பர் இங்கே கொண்டு வரணும். ஸோ கண்ட்ரோல் இசட் நான் இதையும் காப்பி செலக்ட் பண்ணிக்கிறேன் இதையும் செலக்ட் பண்ணிட்டு காப்பி இங்கே செலக்ட் பண்ணி பேஸ்ட். ஓகே ஸோ இங்கே வந்து நான் மூவ் பண்ணி ரைட். ஸோ மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் ஃபோன் நம்பர். ஸோ அட்ரஸ் இங்கே இருக்குது. ஓகே ஃப்ரம் அட்ரஸ் அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ பேரை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஃபோன் நம்பர் இல்லை, இந்த செட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லோகோ வந்து சின்ன பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே ஸோ இதையும் இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரே அலைன்மெண்ட் ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த என்வலப் வந்து அவங்க வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க சரிங்களா. ஸோ அவங்க வந்து போஸ்ட் பண்ணும்போது இங்கே ஃப்ரம் அண்ட் டூ அட்ரஸ் மட்டும் என்ன வேணுமோ அது கொடுத்துக்கோ. நம்ம இங்கே ஃப்ரம்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இதில் ஏதாவது நம்ம டிசைன்ஸ் ஆட் பண்ணணுன்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது ரிலேட்டிவாக இப்போ என்வலப்புங்கிறது ஒரு எம்டி என்வலப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பென் டூல் ஓகே இல்லைனா ஷேப்ஸ், ஷேப்ஸில் போய்ட்டு ஸ்டார் கொடுத்துட்டு ஓகே நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி டவுன் ஏரோ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இதோட கலர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்ராபர் டூல் இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இதை வந்து நான் இந்த ஆங்கிளில் ரொட்டேட் ஸோ இங்கே கொண்டு வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரொட்டேட் ஓகே ரைட். ஸோ இங்கே என்வலப்பாக இருக்கனால ஓகே இங்கே வந்து நான் இதை அட்டாச் பண்ணிட்டேன் இல்லைன்னா இது வந்து ரைட் கிளிக் பண்ணி அவுட்லைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் பாத் க்ரியேட் அவுட்லைன் ஸ்ட்ரோக்ஸ் ஓகே அவுட்லைன் ஸ்ட்ரோக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு செலெக்ஷன் டூல் இதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ சேம் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஓகே இதை வந்து செலக்ட் பண்ணி டெலீட். ஓகே இதை மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் சாரி டெலீட் பண்ண முடில. ஓகே ஸோ ஸோ பென் டூல் கிளிக் பண்ணோம்னா அது ரிமூவ் ஆயிரும் ரைட்.
ஓகே. ஸோ என்வெலப்போட ஒரு சைட், இதே வந்து ஆப்போசிட்டில் வேணும்னா காப்பி, இல்லைன்னா ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதே ஷேப்பில் வந்துடும். தென் இது மூவ் பண்ணி இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பை டாட் போர்ட் பாட்டம் லெஃப்ட் சைட், ஸோ இதை கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இந்த சைடில் பேர்ந்துட்டுரும். இதையும் வந்து அதே எலிமெண்ட் தான், ரைட், இதோட எட்ஜில் நிற்கிற மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து அவங்க சம் டிசைன்ஸ் மாதிரி இங்கே வந்து அவங்க கவர் இப்படி போட்டுக்கலாம், இல்லை சில டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். ஓகே. இதே மாதிரி இன்னொரு ஷேப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். பென் டூல் இங்கே ஒன்று கிளிக் பண்ணி, இங்கே ஒன்று கிளிக் பண்ணிட்டு இந்த கைன் இங்கே கிளிக் பண்ணி சேம் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷேப் வந்து கொஞ்சம் சேம் டிஸ்டன்ஸ், ஓகே, க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் ஐட்ராப்பர் டூல் இந்த கலரை வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ சாரி, இந்த கலர் வந்து அது ஓவர் டார்க்காக இருக்கனால அப்புறம் இருக்குது. ஓகே. இந்த ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது இன்னும் கம்ப்ளீட்டாக இங்கே மூவ் ஆகலை. ஸோ மூவ் டூ இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு இதையும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. சேம் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ரைட். ஓகே. ஸோ என்வலப், ஓகே, சரிங்களா. ஸோ இன்னும் நீங்கள் டிசைன்ஸ் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். நம்ம நிறைய டிசைன்ஸ் வைக்கும்போது அவங்களுக்கு அது பிடிக்காமல் கூட போகலாம். அதனால் வந்து டிசைன்ஸ் வந்து அவ்வளோதான் என்வலப்பில் வந்து கிரி, ஏன்னா வந்து பிரிண்டிங் காஸ்ட் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம இந்த சைடு வேணும்னா வைக்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து இது வேண்டாம் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், ஒரு சைடு மட்டும் என்வலப்க்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ நான் இதோட இங்கே மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன், இல்லை இங்கே நான் இதோட ஷேப்ஸோட சைஸ் வந்து சின்னது பண்ணலாம் பண்ணிக்கலாம், நம்ம ஒரே சைஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இதை மூவ் பண்ணி இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு சைடில் திக்னஸ் அதிகமாகவும் ஒரு சைடில் திக்னஸ் கம்மியாகவும் வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அது இது கூட அவங்களுக்கு நல்லா இருக்கலாம், ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து என்வலப் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு லெட்டர் ஹெட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.